ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டுடேரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஹவு டு மேனுவலி ட்ரிகர் த ஜாப் யூஸிங் ரெஸ்ட் ஏபி அண்ட் ஜென்கின் சிஎல்ஐ. ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஜாப் ட்ரிகர் வந்து நம்ம மேனுவலாக பில்டு நவ் கொடுத்தோம். ஸோ அதிலே வந்துட்டு ரெஸ்ட் ஏபி மூலமாக எப்படி ட்ரிகர் பண்ணுறது, அண்ட் தென் வந்துட்டு ஜென்கின் சிஎல்ஐ யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ஜாப்பை பில்ட் பண்ணுறது, ட்ரிகர் பண்ணுறது எல்லாமே இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் டெமோஸ்ட்ரேஷன் தான். ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம டெமோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் இன்னும் ஜென்கின்ஸ் டேஷ்போர்டு. ஸோ இந்த தமிழ் டுடேரா வியூன்னு நான் இதுக்குள்ளே வந்துடுறேன். ஸோ இதில் போயிட்டு ஒரு நியூ ஜாப் க்ரியேட் பண்ணுறேன், டெஸ்ட் ஜாப்னு. ஸோ இந்த டெஸ்ட் ஜாப் வந்து ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்டாக தான் நான் வச்சுக்க போகிறேன். ஸோ இதில் வந்துட்டு சிம்பிளாக ஒரு ஷெல் கமாண்டை தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்கோ ஹலோ வேர்ல்டுன்னு. ஸோ எக்கோ ஹலோ வேர்ல்டுன்னு போட்டேன். ஸோ சேவ் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு இதை பில் நவுன்னு ஃபஸ்ட் நம்ம இனிஷியலாக இதுக்கு முன்னாடி தான் அப்படி தான் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இது நான் கொடுத்தேன்னா ஸோ கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து பில் நவ் இது வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு ஒரு ஜாபு. ஸோ இப்போ இதுவே வந்துட்டு ஒரு ரெஸ்ட் ஏபிஐ மூலிமா எப்படி ட்ரிகர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் ஜாப்லேயே வந்துட்டு கீழே ரைட்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஸோ ரெஸ்ட் ஏபிஐ இருக்கும், அது பக்கத்தில் வெர்ஷன் இருக்கும். ஸோ இந்த ரெஸ்ட் ஏபிஐ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ ரெஸ்ட் ஏபிஐ இப்போ நான் நியூ டேபாக கிளிக் பண்ணுறேன். ஸோ நியூ டேப்பில் வந்துட்டு ஸோ ரெஸ்ட் ஏபிஐ என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸ்எம்எல் ஏபிஐ, ஜேசன் ஏபிஐ, பைத்தான் ஏபிஐ இருக்குது. ஸோ நீங்கள் பைத்தான் ஸ்கிரிப்ட்டு வச்சு ஏபிஐ ட்ரிகர் பண்ணலாம், இல்லாட்டி ஏதாவது ஜாவா ஸ்கிரிப்ட்டில் நீங்கள் ஜேசன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்டில் ஜேசன் டேட்டா வச்சு நீங்கள் ஏபிஐ ட்ரிகர் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது வந்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ண போகிறது சிஆர்எல் வச்சு ஏபிஐ வந்து நம்ம ட்ரிகர் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பெர்ஃபார்ம் ஏ பில்டு எல்லாமே இருக்கும். ஸோ பெர்ஃபார்ம் ஏ பில்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இதிலே காட்டுது. ஸோ ப்ரோக்ராமேட்டிக்காக நீங்கள் வந்து ஒரு நியூ பில்டு வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஸோ போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த யூஆர்எல்ல வந்து நீங்கள் ட்ரிகர் பண்ணுங்கன்னு சொல்லுது. ஸோ இப்போ நான் அதை வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி ஸோ நியூ கொடுக்குறேன். ஸோ இதுதான் அதோடய யூஆர்எல். ஸோ இப்போ நான் இதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த யூஆர்எல் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ வியூவில் தமிழ் டு டெரான்ற வியூக்குள்ளே ஜாபில் டெஸ்ட் ஜாபு பில்டுன்னு இருக்குது. ஸோ இந்த பில்டுன்றதை வந்து நம்ம போஸ்ட்டாக நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இதில் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் சிஸ்டமில் சிஆர்எல் இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு பார்த்துங்க. ஸோ இன்ஸ்டால் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஸோ சிஆர்எல் ஐஃபன் ஐஃபன் ஹெல்ப் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட் வரலாம். சிஆர்எல் கமாண்ட் நாட் ஃபவுண்டுன்னு வரும். ஸோ இப்போ சிஆர்எல் வந்து இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ சிஆர்எல் ஐஃபன் எக்ஸுன்றது ஸோ என்ன மெத்தடு போக்ஸ் போஸ்ட்டாக கெட்டான்றதுக்காக, ஸோ இந்த ஐஃபன் எக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐஃபன் எக்ஸு யூ போட்டு ஸோ இதில் வந்து ஐஃபன் யூ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ எந்த யூஸரை நீங்கள் வந்து ட்ரிகர் பண்ண போகிறீங்களா அது. அண்ட் தென் வந்துட்டு இப்போ நம்ம இது ட்ரிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஸோ அது கண்டிப்பாக வந்துட்டு லாகின் கேட்கும். ஸோ லாகின் பண்ணும்போது நம்ம வந்து ஏபிஐ டோக்கன் கேட்கும். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, யூசர் நேம் அந்த ஏபிஐ டோக்கன் வந்து நம்ம இப்போ ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்துட்டு நியூ டேப் ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ இதில் போயிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டராக போயிட்டு, ஸோ இதுதான் அதை யூசர் ஐடி அட்மின், இது தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ கமெண்ட் ப்ராம்ப்டில் வந்துட்டு அட்மின் கொடுத்துருக்கேன் யூசரு. ஸோ இப்போ இதில் போயிட்டு நான் வந்துட்டு ஒரு நியூ ஏபிஐ டோக்கன் வந்து நான் இப்போ நான் யூஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சியூஆர்னு சொல்லிவிட்டு ஒரு டோக்கன் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ இங்கே போயிட்டு என்ன கொடுக்க போகிறேன்னா, ஸோ அட்மின் கோலன் அந்த ஏபிஐ டோக்கன் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு அதோடய யூஆர்எல், ஸோ எந்த யூஆர்எல் ஐபியோ இல்லாட்டி உங்கள் லோக்கல் ஹோஸ்ட் இருக்கோ அதோடய யூஆர்எல் அண்ட் தென் போர்ட் நம்பர். ஸோ அதோட பாத் எங்கே இருக்குது, ஸோ வியூ தமிழ் டுட்டேரா ஜாபில் டெஸ்ட் ஜாப்பு பில்டுன்னு இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை ட்ரிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ டெஸ்ட் ஜாபில் இதெல்லாம் போயிடுவோம். ஸோ இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு நான் ட்ரிகர் பண்ணி காட்டுறேன். ஸோ ட்ரிகர் ஆகலாம்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ட்ரிகர் ஆச்சுன்னா பின்னாடி லைவ்ல நம்மளுக்கு வியூ ஆகும். ஸோ ட்ரிகர் ஆகும்போது ஓகே, ஸோ ட்ரிகர் ஆச்சு, எந்த ஒரு எரரும் வரல. ஸோ இப்போ நம்ம இதில் பார்ப்போம். ஸோ 2 வந்துருச்சு. ஸோ இப்போ நியூ ஜாப் வந்து சிஆர்எல் மூலிமா, ஐ மீன் ரெஸ்ட் ஏபிஐ மூலிமா போஸ்ட் பண்ணி இப்போ நம்ம செகண்ட் ஜாப் வந்து இப்போ நம்ம ட்ரிகர் பண்ணிட்டோம். ஸோ சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து ரெஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணி நம்ம வந்து சிஆர்எல் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம ரெஸ்ட் ஏபிஐ கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஜாப் வந்து நம்ம பில்டு ட்ரிகர் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜென்கின்ஸ் சிஎல்ஐ கமாண்ட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து நம்ம ட்ரிகர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஜென்கின்ஸ் சிஎல்ஐ வந்து நீங்கள் எங்கே போய் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டேஷ்போர்டுக்குள்ளே போங்க.
ஸோ உங்கள் டேஷ்போர்ட்லேயே பார்த்துட்டிங்கன்னா மேனேஜ் ஜென்கின்ஸ்குள்ளே போயிட்டு கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ ஜென்கின் சிஎல்ஐன் இருக்கும். ஸோ இந்த ஜென்கின் சிஎல்ஐ டாட் ஜார் வந்து இந்த மாதிரி டவுன்லோடபுளாக லிங்க் மாதிரி காட்டும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த பர்டிகுலர் பாத்துக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ இதில் நீங்கள் எதாவது டாக்குமெண்டேஷன் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டாக்குமெண்டேஷன் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பில்டு பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அவைலபிள் கமெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ கனெக்ட் நோட் பண்ணுறதுக்கு, ஸோ ஜாப் காப்பி பண்ணுறதுக்கு, ஒரு ஜாப் கிரியேட் பண்ணுறதுக்கு, ஒரு நோடு கிரியேட் பண்ணுறதுக்கு, ஸோ இது எல்லாருக்குமே ஜென்கின் சிஎல்ஐ கமெண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து ஜென்கின்ஸ் பில்டு ஜாப், ஸோ ஜாப் பில்ட் பண்ண போகிற கமெண்ட்ஸு. ஸோ இப்போ அதில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ஜாவா ஜார் ஜென்கின்ஸ் டாட் சிஎல்ஐ இதில் எல்லாமே இருக்குது. ஸோ இது நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட கமாண்ட் பில்டு எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா அந்த ஜென்கின்ஸ் டவுன்லோட் ஆகிருக்க ஃபோல்டருக்கு இப்போ நான் ரீடைரக்ட் பண்ணுறேன். ஸோ ஈகோலனில் ஸோ ஜென்கின் சிஎல்ஐன் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஜென்கின் சிஎல்ஐ ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னோடய ஜென்கின் சிஎல்ஐ டாட் ஜார் ஃபைல் இருக்கும். ஸோ இப்போ நான் டிஐஆர் போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஜென்கின் சைஃபன் சிஎல்ஐ டாட் ஜார் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஜென்கின் சிஎல்ஐ ஜார் வந்து நம்ம வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஜாவா உங்கள் மிஷினில் இன்ஸ்டால் ஆகிருக்கணும். ஸோ ஜேவிஎம் எனேபிள் பண்ணியிருக்கணும். இப்போ நான் வந்துட்டு ஜாவா ஐஃபன் ஜார் ஜென்கின் சிஎல்ஐ டாட் ஜார் அண்ட் தென் வந்து அதோட யூஆர்எல். ஸோ அதோட யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த யூஆர்எல் நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதை காப்பி பண்ணிக்கிட்டு ஓகே, ஸோ இதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதில் வந்துட்டு ஸோ சேம் எப்படி நீங்கள் அதில் வந்துட்டு ஏபிஐ டோக்கன் கிரியேட் பண்ணிங்களா, ஸோ அதே மாதிரி எதுக்கும் நீங்கள் ஏபிஐ டோக்கன் வந்து அதே டோக்கன் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஐ டோக்கன் இப்போ நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதான் என்னோடய ஏபிஐ டோக்கன். ஸோ இப்போ ஏபிஐ டோக்கனை வந்துட்டு இது எப்படி கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்துட்டு ஐஃபன் ஆத் ஆத்தன்டிக்கேஷனில் வந்துட்டு யூசர் நேம் வந்து அட்மின். அண்ட் தென் வந்துட்டு இதில் ஏபிஐ டோக்கன் போட்டேன். ஸோ இந்த ஏபிஐ டோக்கன் போட்டதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் பில்டு கொடுக்கணும். ஸோ பில்டு வந்து என்ன ஜாப் நேமோ அந்த ஜாப் நேம் கொடுக்கணும். ஸோ நம்ம ஜாப் நேம் வந்து டெஸ்ட் ஐஃபன் ஜாப், அந்த ஜாப் நேம் இப்போ நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ அந்த ஜாப் நேம்க்கு நம்ம போவோம், அந்த ஜாபுக்கு போவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் போயிட்டு டெஸ்ட்டு ஜாப் போயிடும். ஸோ இப்போ நம்ம போய் இது ட்ரிகர் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ ஜாவா ஐஃபன் ஜார் ஜென்கின்ஸ் ஐஃபன் சிஎல்ஐ ஜார் கொடுத்துட்டேன். அண்ட் தென் வந்து ஐஃபன் எஸ்ன்றது அதோட யூஆர்எல், அண்ட் தென் வந்துட்டு ஐஃபன் ஆத்து வந்து அத்தன்டிகேஷன் ஸோ அட்மின், அண்ட் தென் அந்த அட்மின் யூசரோட ஏபிஐ டோக்கனு பில்டு பண்ண போகிறீங்கன்னா ஸோ பில்டு போட்டு அந்த ஜாப் நேம் கொடுத்துருங்க. இப்போ நான் இது என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ என்ட்ருக்கு எந்த ஒரு எரரும் வரல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ தேர்டும் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ஜென்கின் சிஎல்ஐ யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஜாபை வந்து பில்டு ட்ரிகர் பண்ணுறதுக்கான கோடு இது. ஸோ இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஜாப் வந்து ட்ரிகர் பண்ணுறோம் யூஸிங் ரெஸ்ட் ஏபிஐ அண்ட் ஜென்கின் சிஎல்ஐ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.